வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரபல நடிகை ஒருத்தங்கிட்ட உங்களுக்கு தலை அஜித் அவர்களை பிடிக்குமா இல்லை விஜய் தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அந்த நடிகை எப்படி ஒரு சாதுரியமான பதிலை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டின்னு ஒன்று நடந்ததுன்னா உங்களுக்கு அந்த ரஜினி பிடிக்குமா இல்லை கமல் பிடிக்குமா அப்படின்னு தான் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கேள்விகளுக்கு என்னடா பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா திணறி இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கிற நடிகர் யாருன்னு பார்த்தா நம்ம தலை அஜித் அவர்கள், அதுக்கப்புறம் விஜயும் தான். இப்படி இருக்க ஒரு நிகழ்ச்சின்னு நடந்ததுன்னா அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற பிரபலம் கிட்ட உங்களுக்கு அஜித் பிடிக்குமா இல்லை விஜய் பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இடம்பெறதுண்டு. இப்படி இருக்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வ மகள் சீரியல் நடிச்சிட்டு இருக்க வாணிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் அவங்ககிட்ட கேட்ட முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலை அஜித் அவர்களை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, தலை அஜித் அப்புறம் விஜய் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய்னா மாஸ், ஆனால் தலை அஜித் தான் எப்போவுமே கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை அவங்க சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு பேட்டி நடந்தனா அதில் வந்து உங்களுக்கு அஜித் பிடிக்குமா இல்லை விஜய் பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அன்றிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நடத்துகிறவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே போல் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம இருதரப்பு ரசிகர்கிட்ட நம்ம எதிர்மறையான பேர் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற எனக்கு வந்து ரெண்டு பேரும் பிடிக்கும் அப்படிங்கிற பதிலையும் இத்தனை காலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அதை நீங்கள் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போட தொடர்ந்து அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.